வணக்கம் நண்பர்களே, முகலாயர்கள். ஸோ போன வாரத்தில் நாம் பார்த்தவரை லக்கியஸ்ட் பர்சன், த கிரேட் கான்குரர் அப்படின்ற மாதிரிலாம் பொருள்படக்கூடிய அளவில் ஹுமாயூன் என்று பெயர் பெற்றவர் 15 ஆண்டுகள் எப்படிலாம் சீரழிஞ்சார் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்த செய்திகள் என்னன்றதை பார்ப்போம். இப்போ என்ன இது, 3 தம்பிகளால் தான் இவருக்கு இவ்வளோ இம்சையே வந்தது. தம்பிகளை ஒன்று இவர் முதலே ஒழிச்சு கட்டியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லாமல் போயிருந்திருக்கும். இல்லை அவங்களாவது ஒழுங்காக நேர்மையாக இருந்திருந்தாங்கன்னா அப்போவாதும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ பாபர் வந்து நல்ல லட்டு மாதிரி கையில் கொடுத்தாரு, இவர் தட்டோட கீழே போட்டார். அதுதான் நடந்த விஷயம். 10 வருஷம் ஆட்சி பண்ணார், 15 30லேருந்து 15 40 வரை ஆட்சி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 15 ஆண்டுகள் ரொம்ப கொஞ்சம் சீரழிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி காபூல் பக்கம் வந்து செட்டில் ஆகிட்டார். ஆனாலும் உடனடியாக அவரால் இங்கே ஆக்ராக்கெலாம் வரல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். அந்த ஷேர் ஷா சொன்னமே அவர் செத்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணார்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் இஸ்மாயில் ஷா வர்றாரு, அவர் பையன். அந்த இஸ்மாயில் ஷாவும் செத்து ஒரு மாதிரி ஒரு சின்ன வேக்கூம் மாதிரி ஆகிடுச்சு டெல்லியில். உடனே இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னா அங்கேருந்து தன்னுடைய படைகளோடு நேராக டெல்லிக்கு ஆக்ராக்கு வந்து டெல்லிக்கு வந்து எல்லாத்தையும் பிடிச்சி மறுபடியும் முகலாய சக்கரவர்த்தியாக தன்னை அவர் 1555 வருடம் மீண்டும் சக்கரவர்த்தி ஆகிறார். அப்போது அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அக்பர் வந்து ரொம்ப சின்ன பையன், ஒரு 8-9 வயசு தான் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பையன். இதில் வந்து இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தளபதி ஒருத்தர், அது வந்து சரியான தரவுகள் எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து சக்கரவர்த்திக்கு மச்சான் அப்படின்னே சொல்லுவாங்க. அவர் தான் வந்து தலைமை தளபதியாக இருக்கிறார். அவர் வந்ததுக்கப்புறம் தான், அதாவது இது மாதிரி ஒரு தளபதியும் வேணும் ஒரு ராஜாவுக்கு வந்து, கரெக்டான ஒரு மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மேனேஜரும் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும்னு வைங்களா. பைராம் கான் வந்ததுக்கப்புறம் தான் ஹுமாயூனுக்கு ஓரளவு கொஞ்சம் வேலைகள் சுலபமாக ஆரம்பிச்சிது. டெல்லியும் பிடிச்சிட்டாங்க மறுபடி. சரி, ஆஹா ஓஹோன்னு ஆட்சி பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே பாவம் சேர்த்து போயிட்டார். இவங்க அப்பா பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு வழியாக 1526 வந்து ராஜாவானார். அதுலேருந்து 4 வருஷம் ராஜாவாக இருந்துட்டு அவர் செத்துட்டார். இவர் ஒரு 15 வருஷம் சுற்றி சிக்கி சீரழிஞ்சு ஒரு வழியாக வந்து டெல்லிக்கு வந்து சேர்ந்தாருன்னா இவர் 6 மாதத்துலேயே செத்துட்டார். அப்படி என்ன சண்டை நடந்துச்சு அது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சண்டையும் இல்லை, மாடியிலேருந்து கீழே வலிக்கி விழுந்துட்டார். அவ்வளோ சண்டை நடந்துச்சுங்க. ஒரு ராஜானா ஒரு மரியாதை என்ன இருக்கும், நல்லா வாழ்ந்து வயசாகி எல்லாம் ஆண்டு அனுபவித்து செத்தார் அப்படிம்பாங்க. இல்லைனா வீரமாக போனார், போருக்கு போனார், சண்டை போட்டார், கடைசி வரை தன் வீரத்தை விட்டு கொடுக்காமல் சண்டை போட்டு எதிரியின் கையால் மாண்டார். இப்படி தான் நம்ம கேள்விப்படுவோம். இவர் என்னென்னா கால் வலிக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டார். அது காரணம் என்ன, இவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல பழக்கம்னு வைக்கலாம், இல்லை கெட்ட பழக்கம்னு வைக்கலாம், இவரோட பழக்கங்கள் தாங்க இவருக்கு பிரச்சனைங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோமே, அப்பா கிட்ட கொடுத்த வாக்குக்காக தனக்கு துரோகம் செய்த தம்பிகளையே 2 தடவை மன்னித்தவர். ராஜா அரசாங்கமே போய் ரோட்டில் பிச்சை எடுக்கிற கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் மன்னிச்சு விட்டார். அதுக்கப்புறம் தான் கடைசி தடவை தான் இதுக்கு மேலே மன்னிக்க முடியாதுன்னு எல்லாரையும் தண்டனைகள் கொடுக்க சொன்னார்ங்களா. இன்னொரு இவர் ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என்னென்னா, இந்த வாங்கு சொல்லுவாங்க தெரியுமா, ஆசான் அப்படிம்பாங்க அதில் ஹிந்தியில், நம்ம தமிழில் சொல்கிறதுனா வாங்கு அப்படிம்பாங்க, இல்லை பாங்குன்னு சொல்லுவாங்களா. இந்த மசூதியில் அந்த ப்ரேயர் கால் அப்படிம்பாங்கள்ல, அல்லாஹூ அக்பர்னு அந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்களே, அனௌன்ஸ் பண்ணோடனே அந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து அது வந்து ஒரு பழக்கம் உண்டு. அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அங்கே உடனடியாக ஒரு தடவை குனிஞ்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி மசூதிக்கு போய், இல்லை அதுக்கப்புறம் அந்த தொழுகைக்கு விரிக்க வேண்டியதெல்லாம் விரித்து முட்டி போட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரேயர் பண்ணுற அது அவங்களோட பழக்கம். இவருக்கு என்ன பழக்கம்னா, இவர் எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு அரசவையில் இருப்பார், அங்கே வாங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே இவர் என்ன பண்ணுவார், டபக்குன்னு எந்திரிச்சு ஒரு வாட்டி மண்டி போட்டு வணங்குவாராம். இவர் வந்து ரொம்ப புஸ்தகங்கள் படிப்பதில் மிகவும் பிரியமுடையவர். இவங்க அப்பாவும் சரி பாபரும் நிறைய புத்தகம் வாசிக்கக்கூடியவர், இவரும் புத்தகங்கள்லாம் நிறைய வாசிக்கக்கூடியவர். அதுவும் போக இந்த பாரசீக நாட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்தார் பாருங்கள். அதில் இந்த பாரசீக கலாச்சாரம் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த அந்த சாமர்கண்டு பகுதிகள், இல்லை காந்தார், காபூல் போன்ற பகுதிகள்லாம் மலைப்பிரதேசமான பகுதிகள், குளிர் பிரதேசமான பகுதிகள், பிரம்மாண்டமான கட்டடங்கள்லாம் அங்கே கிடையாது. ஆனால் பாரசீகம் வந்து கட்டடக்கலைக்கு ரொம்ப பேர் போனது. ப்ளஸ்
ஏற்கனவே நீங்கள் நம்ம இஸ்லாமிய பொற்காலத்தில் நீங்கள் வந்து கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை பாரசீகத்தை தலைநகராக கொண்டு, பாக்தாதை தலைநகராக கொண்டு எப்பேற்பட்ட விஞ்ஞான வளர்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் எல்லாமே இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம அப்பவே பார்த்துருக்குறோம். அதாவது இவருடைய காலத்துக்கு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாரசீக நாடுன்றது வந்து அறிவியல், அதாவது நான் நேராகவே சொல்கிறேன், நம்ம வந்து அறிவியல்னால் இந்த வேதத்தில் சொல்கிற அறிவியல்லாம் இல்லை, நம்ம இப்போ படிக்கக்கூடிய அல்ஜீப்ரா இந்த மாதிரி எல்லா மேக்ஸு சயின்ஸு எல்லாமே அப்போவே ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டாங்க. அதைத்தான் இப்போவும் நம்ம படிச்சுட்ருக்கோம்னு வைங்களேன். அப்பேற்பட்ட முன்னேற்றமான ஒரு நகரத்தை போய் பார்க்கும்போது இவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த படம் வரைகிறவங்களாம் இருக்கிறாங்க, மினியேச்சர் பிக்சர்ஸ்னு, அதாவது சின்னதாக ஒரு சைஸ்குள்ளேயே ஒரு பெரிய வரலாற்று செய்திகளை போகிறோம் படமாகவே, இப்போ உள்ள கார்ட்டூன் மாதிரின்னு வச்சிங்களேன் வரையக்கூடிய ஓவியர்கள்லாம் இருக்காங்க. அப்போ அவங்க அந்த ரெண்டு அதிலிருந்து ரெண்டு ஓவியரை கூட்டும் மாதிரிலே சொல்லுவாராம், ஒரு நாளைக்கு என்றைக்காவது நான் ராஜாவாகிட்டேன்னு வைங்களேன், நான் உங்களுக்கு லெட்டர் போடுறேன், வந்து ஏன் அரசபையில் வந்து நீங்கள் தலைமை ஓவியர்களாக இருப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட அது மாதிரிலாம் கேட்டு வச்சுருப்பாரு, அவங்களும் சம்மதிச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் இங்கே வரும்போது என்ன பண்ணுறாரு, நிறைய பாரசீக புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வராரு. பாரசீகத்தில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, அந்த புத்தகங்களை எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு தனி லைப்ரரியாக வச்சுருக்கிறார். அந்த லைப்ரரியில் இவர் கீழே உட்காந்து படிச்சுட்டு இருந்த சில புக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கை நிறைய புத்தகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மாடியில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக மாடிப்படியில் ஏறி போயிட்டுருந்தார். போயிட்டுருக்கும்போது இந்த பாங்கு சொன்னாங்களா, டபக்குன்னு படியில் தானே இருக்கும், படியில் இருக்கும்போது அப்படி என்னையா பக்தி, கொஞ்சம் ஒரு ரெண்டு படி தள்ளி போய் வணங்கியிருக்கலாம், அவசர அவசரமாக குனிகிறேன்னு குனிஞ்சு அவர் அந்த மோலாயர்கள் உடையே உங்களுக்கு தெரியும் நல்ல நீளமாக கால் வர தொங்குமா, அது காலில் சிக்கி கால் தடுமாறி வலிக்கு அங்கேருந்து கீழே விழுந்து நெத்தி பொட்டில் அடித்து ஸ்பாட் டெட்லாம் இல்லை, 3 நாள் உயிரோடு தான் இருக்கார், 3வது நாள் தான் செத்து போகிறார். அந்த 3 நாள் உயிரோடு இருக்கும்போதே கூப்பிட்டு அக்பர்கிட்ட சொல்லிடுறார், இவரும் தம்பியெல்லாம் பார்த்துக்கப்பா நீ தான் இனிமேல் ராஜா, யார்கிட்ட 9 வயசு பையன்கிட்ட, பார்த்துக்கப்பா நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு மந்திரி அந்த பைராம் கானை கூப்பிட்டு, அப்பா என் கண்ணையே உன் கையில் ஒப்படைக்கிறேன், இந்த அக்பர் கண்ணெலாம் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஒரு 3 நாளில் செத்து போகிறார். அதுதான் சொல்கிறது என்னென்னா, லக்கு அது இதுன்னா எதுவுமே கிடையாது. இவர் பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சும் கடைசியில் அனாமத்தை செத்து போயிட்டார். ஒரு சண்டையில் செத்துருந்தா கூட பரவாயில்ல, இத்தனை வருஷம் போராடினார் கடைசியில் இப்போ சண்டையில் செத்தாருன்னு, அதுவும் இல்லை சும்மா அனாமத்தாக விழுந்து செத்துட்டாருன்னு வச்சிங்களேன். இவரோட ஒரே ஒரு வேலை என்னென்னா, அவங்க அப்பா கொடுத்த சாம்ராஜ்யத்தை கை தவறி கீழே போட்டுட்டார் தம்பிங்களால். அதுக்கப்புறம் எப்படியோ தட்டு தடுமாறி மறுபடியும் அந்த தட்டில் எல்லா லட்டையும் அடிக்கி புள்ள கையில் கொடுத்துட்டார். அந்த புள்ள கையில் கொடுக்குற வர தான் அவருக்கு டைம் இருந்திருக்கு, அதோட சேர்த்துட்டாருன்னு வச்சிங்களேன். வெறும் 51 வருடங்களில் வயசில் ஒரு ராஜா சாவோட மரணம்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம்னு வச்சுருப்போமா. ஸோ இது மட்டும்தான் இவரோட லைஃப்லன்னு பார்த்தீங்கன்னா, இவர் லைஃப்பில் நிறைய செய்திகள் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப தீவிரமான ஈடுபாடு கொண்டவன், தான் மகன் பிறந்தவொடனே ஜாதகம்லாம் எது சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி லூசு வேலையெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கிறாருன்னு வச்சிங்களேன். அதாவது ஒரு அரசருக்கு உண்டான மரணமும் கிடைக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லவர், எல்லாரையும் மன்னிச்சு விட்ருவார். அந்த மந்திரி அவர் வந்து கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துகிட்டா இருக்கேன், ஏன்பா கேட்டால் நானே தரமாட்டேனா, எதுக்குப்பா நீ காசெல்லாம் திருடுற, சரி சரி இனிமேல் பண்ணாதப்போ இப்படியே. அதாவது ஒரு மனிதன் வந்து உலகத்தில் வச்சுக்கிங்க, ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஒருவனின் தீவிரவாதி இன்னொருவனின் சுதந்திர போராட்ட தியாகி அப்படிம்பாங்க. நான் ஒருத்தனை வந்து விடுதலை போராட்ட வீரனாக பார்க்கும்போது இன்னொருத்தன் வந்து அவனை தீவிரவாதியாக தான் பார்ப்பேன். இப்போ பிரபாகரனை நம்மெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம், தமிழர் விடுதலை தலைவர்னு பார்க்குறோம், சிங்களவர்கள்லாம் அவரை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க, தீவிரவாதின்னு பார்க்குறாங்க. அப்படி தான் இருக்க முடியும், ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு சைட்லேருந்து ஆளுங்க வருவாங்க. இப்போ நம்ம கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு சாராரெலாம் சார் சூப்பர் பஸ் அப்படிம்பாங்க, இன்னொரு சாரார் என்ன சொன்னால் ஏ லூசு பயில உனக்கு ஒன்றும் தெரியல போடா அப்படிம்பாங்க. ஸோ இப்படி இரண்டு பக்கமாக தான் இருக்க முடியுமே தவிர, ஒரு மனிதன் எல்லாருக்குமே நல்லவனாக இருக்க முடியாது. இவர் அதை தான் முயற்சி பண்ணார், தான் வந்து எல்லார்ட்டையும் நல்லவனாக இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. அதே மாதிரி மத நல்லிணக்கம் அந்த சிந்தனை இவர்கிட்ட உண்டுனா, இவர் அவங்க அப்பா மாதிரிலாம் கிடையாது, இவர் வந்து ஒரு எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவர் அக்பரோட பிரசவத்தெல்லாம் பார்த்து கொடுத்தது யார், ரஜபுத்திர மன்னர், குறுநில மன்னர்கள். ஸோ இந்துக்களும் நம்ம கூட அன்பாக இருக்காங்கப்பா, நம்மளும் அவங்க கூட அன்பாக இருப்போம். சுன்னி இஸ்லாம்லேருந்து ஷியா இஸ்லாமுக்கு மாறுறாரு, அவங்க அப்பா ஷியா முஸ்லீம்லாம் தூக்கி போட்டு மிதித்தார். ஸோ இவர் வந்து எல்லா மதத்தையும் ஓரளவுக்கு அது மதம் மட்டும் இல்லைங்க, எல்லாரையுமே அரவணைச்சு போகிறவர், அதனால தானே இவருக்கு பிரச்சனையே.
துரோகம் பண்ணுற தம்பி மந்திரி இந்திரி எல்லாருமே அரவணைச்சாருன்னா அப்புறம் மத தம்பி மட்டும் அரவணைக்காமையாக போயிருக்க போகிறாரு. இவரோட வாழ்நாள் சாதனை அப்படின்னு எடுத்தோம்னா என்னென்னா அக்பரை பெற்றது ஒன்று தான் சரிங்களா. அக்பர்னு ஒரு ஆளை பெற்று கொடுத்து அவருக்கு உதவியாக பைராம் கான் ஒருத்தனை தளபதியாகவும் நியமித்து செஞ்சது மட்டும்தான் இவரோட வாழ்நாள் சாதனைன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா இவர் இவங்க அப்பா மாதிரியே ஓபியம் சாப்பிட்றவர், இந்த அபின் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அபின்லாம், அதாவது முகலாய மன்னர்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அரசர்கள் வந்து போதைப் பொருள்கள் உட்கொள்வது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வெறும் சாராயம் கல்லோடு இருந்தாங்க. முகலாயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க அபின்னு ஒன்று கூட காமிச்சு, அதாவது ஜஹாங்கீரை பற்றி சொல்லும்போது சார் தாமஸ் ராவ்னு ஒரு ஆங்கிலேய அம்பாசிடர் இங்கிலாந்துலேருந்து இங்கிலாந்து அரசர் அனுப்பிய தூதர், அவர் பேர் வந்து சார் தாமஸ் ராவ்னு பேர். அவர் 1620 வந்து ஜஹாங்கீரை வந்து சந்திக்க வர்றார். அவர் எதுக்கு சந்தித்தார் அதெல்லாம் அந்த செய்திகளை பின்னாடி பார்ப்போம். அவர் தன்னுடைய குறிப்புகளில் என்ன எழுதி வச்சுருக்கிறாருன்னா, ஜஹாங்கீர் காலையில் எழுந்திரிச்சு வந்து அரசவையில் உட்காந்தவுடனே முதல்ல வேலை சரக்கு வாங்கி அடிக்க ஆரம்பிச்சுருவாராம். காலையிலேருந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லைட்டான சரக்காக அடிச்சுக்கிட்டே வருவாராம். போக 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 அந்த ஸ்ட்ராங்கான சரக்கு ஏறிக்கிட்டே போகுமா. சாயங்காலத்துக்கு மேலே சரக்கில் போதை பத்த மாட்டேங்குதுன்னு என்ன பண்ணுவாராம், அதில் ஓபியம் அப்படின்னு உருண்டை உருண்டையாக பக்கத்தில் உருட்டி வச்சுருப்பாங்களாம், அதை எடுத்து சரக்கில் போட்டு கரைச்சி கரைச்சி அடிப்பாராம். அப்போது அந்த போதை எந்த லெவலில் இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள், அதாவது எந்த லெவல் இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுடைய அரசாங்கம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. அக்பர் வந்து அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதும்போது என்ன சொல்கிறார், அவரோட 35வது வயதுக்கு அப்போ பிறகு அவர் எந்த போர்க்களத்துக்குமே போகலையாம், அவர் போக வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு அந்த அரசாங்கம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து அங்கே ஒருத்தன் கிளம்புறான்னா அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இல்லைங்க ராஜா ஏதோ கிளம்பிட்டான் அப்படின்னு போய் அவன் போய் அங்கே அதை பிரச்சனையை முடிச்சு வச்சுருவான். அந்த மாதிரி ஒரு செட்டப்பெல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க இருந்திருக்கு. இந்த செட்டப்பெல்லாம் என்னன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது போக பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பாரசீக கட்டிடக்கலை அப்படின்ற கான்செப்டை முத முதல்ல கொண்டு வந்தது ஹுமாயூன், அதை வேணால் சொல்லலாம். அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைன்னு சொல்கிறதுல அந்த சாதனையை குறிப்பாக சொல்லலாம். இன்றைக்கும் அந்த ஹுமாயூன் டாம்னு ஒன்று இருக்குது, அதுதான் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் தோட்டங்களோடு சேர்ந்த ஒரு கட்டடம்னு சொல்லலாம். அதாவது ஒரு கட்டடத்தை கட்டி வெறுமனை கட்டாமல் அதை சுற்றி தோட்டங்கள் அமைச்சு புல்வெளிகள் அமைத்தல். ஆனால் அது செஞ்சது அவர் கிடையாது, அவர் செத்ததுக்கு ஆனால் அவரேவா அவருக்கு சமாதி கட்டிப்பார். அவர் செத்ததுக்கப்புறமா அவரோட மனைவி ஒருத்தங்க தான் ஒருத்தங்களோட மேற்பார்வையில் தான் அந்த பணிகள்லாம் நடக்குதுன்னு வைங்களேன். அதுதான் வந்து பிற்காலத்தில் தாஜ்மஹால்லேருந்து செங்கோட்டையிலேருந்து பல கட்டடங்கள் உருவாவதற்கான முதல் அடிக்கோள்னு சொல்லலாம். ஸோ பாரசீக கட்டடக்கலை அப்படின்றத இந்தியாவுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு, அதாவது ஏன்னா இந்தியாவில் வந்து நமக்கு கோயில்கள் கட்டு வந்து தென்னிந்தியாவில் வந்து பெரிய பெரிய கோயில் கட்டுற பழக்கம்லாம் உண்டு. ஆனால் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த அதிகபட்சம் ஒரிசா வர நீங்கள் பார்க்கலாம், அந்த கொனார்க் டெம்பிள் வர. அந்த கொனார்க் டெம்பிளே வந்து பிற்காலத்தில் இந்த சோழர்களோட எச்சங்களாக இருந்த சிலர் கட்டினது தான், புரியுதுங்களா. சோழர்களோட வாரிசுகளாக எங்கேயோ போய் செட்டில் ஆனவங்க இவர், அங்கங்கே யாராவது ஒரு கவர்னரை போட்டு வச்சுருந்துருப்பாங்க, அந்த கவர்னரை போட்டதே இவங்க மறந்துருப்பாங்க, அந்தளவுக்கு இவங்க வீக் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ சோழர்கள். அப்போ அந்த அவன் தனியாகவே ஒரு ராஜாவாகவே ஆயிருப்பான்னு வைங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் வந்தப்போ கட்டினது தான் இந்த கொனார்க்கில். அதை தாண்டி பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கோயில்கள் பிரம்மாண்டமான கட்டடங்கள் அப்படின்றதெல்லாம் வட இந்தியாவில் கிடையாது. மறுபடியும் முகலாயர்கள் வந்ததுக்கு பிறகு தான் மிகப்பெரிய கட்டடங்கள்லாம் வட இந்தியாவில் கட்டப்படுகிறது. அதோட முதல் படி தான் இந்த ஹுமாயூனுக்கு கட்டப்பட்ட அவரோட சமாதி, அதை தொடர்ந்து தாஜ்மஹால், இன்னும் பல்வேறு கட்டடங்கள்லாம் வருது. என்ன ஒன்று எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் தப்புன்னு இல்லை, அதாவது நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டே இருந்தாருன்னு வைங்களேன், அந்த அதை செய்யாமல் இருந்திருந்தாருன்னா இன்னொரு 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். இது மாதிரி ஒரு வேளை லைப்ரரியிலேருந்து கீழே விடாமல் இருந்திருக்கலாம், 51 வயசுலேயே செத்துருக்க வேண்டியதில்லை. ரொம்பவும் நல்லவனாக இருக்கிறதும் தப்புன்னு வைங்களேன். அதாவது நம்ம அக்கா அருள்மொழி வந்து ஒரு விஷயம் அழகாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் நல்லவன் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் நல்லவன் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம என்ன தாண்டா செஞ்சோன்னா நம்ம ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டோம், என்னென்னா அவன் நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணியிருப்பான், நம்ம ஏமாந்துருக்க மாட்டோம். அவன் நல்லவன் நினச்சேன் ஏமாந்துருவான்னு பார்த்தேன், ஏமாறாமல் உஷாராக இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம அக்கா அருள்மொழி அக்கா சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் வந்து ஓவர் நல்லவனாக இருந்து 15 வருஷம் சீரழிஞ்சு மறுபடியும் வந்து ராஜாவாகி ஒரு அப்பாவி வயசு 10 வயசு கூட ஆகாத ஒரு பையன்ட்ட கொண்டு போய் அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய அளவுக்கு வேறு வழி இல்லாமல் போச்சுன்னு வைங்களேன். ஆனால் சொல்ல முடியாது,
அதனாலேயே கூட இவர் பெருசாக வந்ததுக்கு காரணமாகவும் தன் அவங்க அப்பா செஞ்ச தப்பெல்லாம் பார்த்துருப்பார், அதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பார். அதனாலேயே அக்பர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சார். அவர் ராஜாவாக மட்டுமே கிட்டத்தட்ட 46 வருஷம் இருந்தாருங்க. நம்மளால் 46 வயசில் கூட சில பேர் அந்த 46 வருஷம் கூட உயிரோடு கூட இருக்கிறது இல்லை, ராஜாவாகவே 46 வருஷத்துக்கு மேலே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றிய செய்திகளை எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த அக்பர் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கும் அதை கட்டி எழுப்புவதற்கும் எது துணையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஆள் சொன்னமே ஷேர்கான் அப்படின்னு இருந்துட்டு ஷேர் ஷா அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டான்னு, அவன்தான் காரணம். என்னடா இது ஆச்சரியமாக இருக்குன்றீங்களா? எதிரி எப்படி சார் காரணமாக இருக்க முடியும்? அவன் தானே ஹுமாயூன் அடித்து துரத்துனான் அப்படின்னு நீங்கள், அப்புறம் ஹுமாயூனால் அவரை ஜெயிக்கவே முடியலன்னு சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்களே, எப்படி சார் அவன் வந்து காரணமாக முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த செய்திகளை தொடர்ந்து அடுத்த வாரம் பேசுவோம். புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை உடனடியாக தாருங்கள். உங்கள் ஆதரவில் தான் நம்ம சேனல் ஓடுது. உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.